இன்னைக்கு நம்ம அவல் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து அவல் வந்து எண்ணெயில எல்லாம் பொரிக்காம ரொம்பவே சூப்பரா எப்படி செய்யறதுங்கறத ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். அவ்வளவு ஈஸியான ஒரு ரெசிபி. இப்ப இந்த சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ஒரு 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுவும் சேர்த்தல, வெறும் பாத்திரத்துல தான் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்க, வறுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிறிஸ்பி இல்லாத மாதிரி தான் இருக்கும், இப்படி வதவதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வறுத்துட்டு எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். வறுத்து வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி உடச்சு பாத்தீங்கனாலே அப்படி கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த அளவு வறுபடணும். பாருங்க அவல் வந்து வறுபட்டுருச்சு. இப்படி எடுத்து உடச்சு பாத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். பாருங்க எவ்வளவு மொறுமொறுன்னு போகுதுன்னு, இந்த மாதிரி ஆகணும். இப்ப இதை வந்து எடுத்து தனியா வச்சுக்கலாம். தனியா வச்சுட்டு எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க வறுத்த அவளெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. ஒரு 2 பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மணி கூட்டு போங்க. இதுலயே வந்து கருவேப்பிலைகள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப இதுலயே கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். நல்லா வறுத்துட்டு போங்க. இப்ப இதிலே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து வறுத்த கடலை தான், அதனால வந்து கடைசியா வந்து சேர்த்துக்கிறேன். இல்லை பொட்டுக்கடலை கூட இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கம்மியா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை சேர்த்து நல்லா வணக்கிட்டு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அவளு, அதை வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க நம்ம சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி அவல் மிச்சர் சூப்பரா தயாராயிருச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவுமே ஈஸியா சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம வீட்டு வர சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.